மாணவச்சல்கள் இனிய காலை வணக்கம். நேற்றைய தினம் நம்ம வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம் பார்த்தோம். சும்மா என்னென்ன 2+% வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் அந்தந்த வகுப்புகளுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். இப்போ ஜெரண்ட்டு, ஜெரண்ட்டுனா என்ன, அது எப்படி இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ஜெரண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது. நம்ம அந்தந்த வகுப்பில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து படிச்சுக்கிற வேண்டியது. இதில் நம்ம நுணுக்கமாக படிக்கணும்னா மட்டும் நம்ம கிராமர் புக்கு, ஒர்க் புக்கு, நம்ம ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணி ஏராளமாக படிச்சுக்கலாம். ஏராளமாக இருக்கிறது நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா. இருந்தாலும் ஜெரண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ ஜெரண்ட், ஜெரண்ட்னா வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான் ஜெரண்ட். நம்ம இந்த ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள்னு சொன்னோமா இல்லையா, அதான் ஜெரண்ட். அதை பார்ட்டிசிபிள்னு சொல்லாமல் நம்ம ஜெரண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது வெர்பல் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெர்பல் நவுன், வெர்பாக வரக்கூடிய நவுன், அது வெர்பல் நவுன், அது பெயர் சொல், வெர்பு மாதிரி இருக்கக்கூடிய பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்பல் நவுன் அவ்வளோதான் ஜெரண்டு. ஜெரண்டுனா வெர்பு ஐஎன்ஜி. அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம படிக்கிற நேரத்தில் 12 டென்ஸ் படித்தோம், 12 வாய்ஸ் படித்தோம், அது மாதிரி இல்லாமல் என்னென்னமோ இடையில அடிச்சு விட்றாங்களடா, நமக்கு புரிய மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னென்ன காரணத்தினால தான் இது வருது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இது ஆங்கில இலக்கண பகுதியில் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், அது எப்படி இருக்கலாம், அந்த ஜெரண்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸுடைய சப்ஜெக்டாக இருக்கலாம். இப்போ பார்த்தோம்னா சென்டென்ஸில் இதுதான் வெர்பு, ஸ்விம்மிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ், இதுதான் வெர்பு. அப்போ இதில் நல்லா கவனமாக பாருங்கள், இதில் என்னென்னு பாருங்கள், சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் பாருங்கள், ஸ்விம்மிங் இதுதான் சப் வெர்புக்கு முன்னாடி இருக்குது. இது நவுன் பெயர் சொல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பெயர் சொல்லுக்கு ஒரு உருவம் வடிவம் இருக்கும் அப்படிங்கிற ஸ்விம்மிங், ஸ்விம் பண்ணுற அந்த செயல் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறான். அப்போ இது நவுன் பெயர் சொல்லாக வருது, சப்ஜெக்டு, சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் இப்படி வரும். பாருங்கள், ஜெரண்டு வெர்பு ஐஎன்ஜி சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸாகவும் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவ்வளோதான். வெர்புக்கு முன்னாடி வருது சப்ஜெக்ட். அடுத்து பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ், ஆப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் என்ன தான், ஆப்ஜெக்ட்னா ஒரு வெர்புக்கு அடுத்து வரும். இங்கே பாருங்கள், இது வெர்பு, லைக்குங்கிறது வெர்பு நமக்கு தெரியும், இது சப்ஜெக்ட், இது வெர்பு. பாருங்கள், ரீடிங் நாவல்ஸ் பாருங்கள், ரீடிங் ஆப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸுடைய ஆப்ஜெக்டாகவும் வரும், இது ஜெரண்டு, தட் மீன்ஸ் வெர்பு ஐஎன்ஜி ஆப்ஜெக்டாகவும் வரும், ரைட். அடுத்து பாருங்கள், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ சென்டென்ஸ், காம்ப்ளிமெண்ட்னா கம்ப்ளீட்னஸை தருது, அது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு வரும். அதை சப்ஜெக்டை உணர்த்தினா அது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்டை உணர்த்தினா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், அதுதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். அது என்ன, மை மெயின் எய்ம் அப்படிங்கிறது, மை மெயின் எய்ம்னா என்னுடைய பிரதான நோக்கம், பிரதான இலக்கு, லட்சியம் அப்படின்றது. இஸ் கோச்சிங் வீக் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இஸ்ங்கிறது வெர்பு, இந்த பி வெர்புக்கு அடுத்து வந்தாவே இது காம்ப்ளிமெண்ட்டு தான், பி வெர்புக்கு அடுத்துங்கிறது காம்ப்ளிமெண்ட்டு. இந்த காம்ப்ளிமெண்ட்டு கோச்சிங் வீக் ஸ்டூடெண்ட்ஸ், வீக் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறது. இது யாருடைய காம்ப்ளிமெண்ட்டு, இந்த சப்ஜெக்டுடைய காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்டுடைய தன்மையை உணர்த்து கோச்சிங் வீக் ஸ்டூடெண்ட்ஸ். யாருடைய மெயின் எய்ம், மை மெயின் எய்ம்ங்கிற சப்ஜெக்டினுடைய தன்மையை உணர்த்துது கோச்சிங் வீக் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே இந்த கோச்சிங்கிறது என்னது, சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். வேற ஒன்றும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, ஜெரண்டுங்கிறத இங்கே சப்ஜெக்டாக பயன்படுத்துகிறாங்க, இங்கே ஆப்ஜெக்டாக பயன்படுத்துகிறாங்க, இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி பயந்துடக்கூடாது, என்னென்னமோ சொல்கிறாங்களே, ரவுண்ட் ரவுண்டாக போடுறாங்களே அப்படின்லாம் நினைக்க வேணாம், சும்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், ரைட். அடுத்து பாருங்கள், ஆப்ஜெக்ட் ப்ரிபோசிஷன் ஆஃப் எ சென்டென்ஸ், அது ப்ரிபோசிஷனாக வருது, ஆப்ஜெக்ட் ப்ரிபோசிஷன், ஒரு ப்ரிபோசிஷனுக்கு அடுத்து வர்றது, அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரிபோசிஷன். இப்போ பாருங்கள், கலா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டடு, கலாவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என்ன, இன் லுக்கிங் ஃபார் எ ஜாப், ஒரு வேலை தேடணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிறான். அப்போ என்னது பாருங்கள், இந்த இன்னுங்கிறது என்னது, ப்ரிபோசிஷன், இந்த ஆப்ஜெக்ட் ப்ரிபோசிஷன், இந்த ப்ரிபோசிஷனுடைய ஆப்ஜெக்டாக, தட் மீன்ஸ் இதை ஆப்ஜெக்டாகவும் சொல்லலாம், ஆப்ஜெக்ட் ப்ரிபோசிஷன்னு சொல்லலாம். இன் லுக்கிங், இன் லுக்கிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரிபோசிஷன். அப்போ என்னது, ரொம்ப லுக்கிங் அப்படியும் வரும், என்ன வரும், ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், சர்டன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ சென்டென்ஸ்,
ஒரு சென்டர்ஸுடைய எக்ஸ்பிரஷன், உணர்வை, கருத்தை சொல்கிறது. இப்போ பாருங்கள், மை கேட்ஸ் ஃபேவரைட் ஆக்டிவிட்டி, என்னுடைய பூனையினுடைய விருப்பமான செயல் என்னென்னா, இஸ் என்னவா இருக்கிறதுனா, ஸ்லீப்பிங், தூங்குறது தான் என் பூனையினுடைய விருப்பமான செயல். நீங்கள் இதை எப்படி மீன் பண்ணக்கூடாது, இஸ் ஸ்லீப்பிங் இல்லை, இஸ்ங்கிறது மட்டும்தான் வெர்பு. இந்த இஸ் ஸ்லீப்பிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்லக்கூடாது. இந்த ஸ்லீப்பிங்கிறது தனி, இது ஜெரண்ட். மை கேட்ஸ் ஃபேவரைட் ஆக்டிவிட்டி ஈஸ் ஸ்லீப்பிங். நல்லா காணப்படுறாங்க, ஈஸ் ஸ்லீப்பிங். சப்போஸ் சென்டென்ஸு பேட்டர்னில் இது வர்றது மாதிரி இருந்தால், மை கேட்ஸ் ஃபேவரைட் ஆக்டிவிட்டி சப்ஜெக்டு, இஸ் வெர்பு, ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது யாருடைய தன்மையை காட்டுது, என்னுடைய கேட்ஸுடைய தன்மையை காட்டுது. அல்லது இந்த ஸ்லீப்பிங் போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்னு போடும். நல்லா கவனமாக பாருங்கள், நமக்கு படிக்கிற காலத்தில் எப்படி படிச்சு விட்டோம், மை கேட்ஸ் ஃபேவரைட் ஆக்டிவிட்டி சப்ஜெக்ட்டு, ஈ ஸ்லீப்பிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வெர்பு, சப்ஜெக்ட் வெர்புன்னு போடக்கூடாது. இதனுடைய பொருள் என்னென்னா, மை கேட்ஸ் ஃபேவரைட் ஆக்டிவிட்டி ஈஸ் ஸ்லீப்பிங் அல்லது ரன்னிங் ஆர் ஜம்பிங் ட்ரிங்கிங் மில்க், எது வேணாலும் இதில் இருந்திருக்கலாம். அப்போ இங்கே போட்டிருக்க இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸை மீன் பண்ணுற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லை, இது ஜெரண்ட். இப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் ஜெரண்டுங்கிற சப்ஜெக்டை வச்சு இது இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டே இப்போ ஜெரண்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஜெரண்டை எப்படி நம்ம பரிச்சயம்லாம் கேட்டால் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஃபினிட்டி ஜெரண்ட் இந்த ஃபார்முலாவில் தான் வரும். இன்ஃபினிட்டி கொடுத்து ஜெரண்டாகவும், ஜெரண்டை கொடுத்து இன்ஃபினிட்டியாகவும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. பேப்படணும் அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், டீச் மீ டு ஸ்விம் அப்படின்ருக்கு, இங்கே இருக்கிறது டு ஸ்விம், அவ்வளோதான். இது இன்ஃபினிட்டிவ். இந்த இன்ஃபினிட்டிவ் என்ன மாற்றணும், ஜெரண்டு. ஜெரண்டுன்னா என்ன, வெர்பை எஞ்சி போடுறது, அவ்வளோதான். ஆன்சர் என்ன, டீச் மீ ஸ்விம்மிங், அவ்வளோதான். ஸ்விம்மிங் இப்போ இதுதான் ஜெரண்ட். புரிஞ்சுக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், டு சீ ஈஸ் டு பிலீவ், பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்னென்ன இருக்குது, டு சீ அப்படிங்கிற ஒரு இன்ஃபினிட்டிவ், டு பிலீவ் இங்கிற ஒரு இன்ஃபினிட்டிவ். அப்போ ஆன்சர் என்ன, சீயிங் ஈஸ் பிலீவிங், சீயிங் இஸ் பிலீவிங். இப்போ பாருங்கள், சீயிங் பிலீவிங்கு ஜெரண்ட், நல்லா காணும். சீயிங் இஸ் பிலீவிங், நல்லா பாருங்க. இஸ் பிலீவிங் இல்லை, இஸ்ங்கிறது வெர்பு, இது வேறு அது வேறு, இது ஒரு ஜெரண்டு அது ஒரு ஜெரண்ட். இந்த மாதிரி புரிதல் இருக்கணுங்கிறது தான் அந்த சப்ஜெக்டை. ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், டு கிவ் இஸ் பெட்டர் தென் டு ரிசீவ், பெறுவதை விட கொடுப்பது சிறந்தது அப்படின்னு சொல்கிறான். ரைட், இப்போ இதில் என்னென்ன இருக்குது, டு கிவ் இருக்குது, டு ரிசீவ் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், கிவிங் ஈஸ் பெட்டர் தேன் ரிசீவிங். இப்போ என்ன இருக்குது நமக்கு, கிவிங் ரிசீவிங் இதுதான் ஜெரண்ட். இவ்வளவு தான் ஜெரண்டில் புரிதல், இவ்வளவு இருந்தால் போதும். வெறுப்பை எஞ்சி ஜெரண்டு இப்படி இப்படி வரும், இப்படி இப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எந்தெந்த வகுப்பில் படிக்கிறப்போ அந்தந்த டெக்ஸ்ட் புத்தகத்தில் இங்கிலீஷ் கிராமர் சம்மந்தமாக ஜெரண்டு வர்றப்போ அதில் என்ன இருக்கோ அதை படிச்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சு, சூப்பராக இதை ஃபாலோ பண்ணலாம். வாழ்த்துக்கள்.